வணக்கம். பொறியாளர் குமரேசன். இன்றைக்கி வந்து ஒட்டஞ்சத்திர பக்கத்தில் சத்திரப்பட்டிங்கிற ஊரில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இன்டர்லாக்கிங் பில்டிங் கட்டடத்துக்கு மேலே ரூப் ஸ்லாப் வந்து ஃபில்லர் ஸ்லாப் போடுறோம். இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு முறையாக ஃபில்லர் ஸ்லாப் போடுறது. இப்போ நீங்கள் வீடியோவில் பின்பக்கம் பார்த்துட்ருக்கிறது நம்மளுடைய சைட்டில் ஃபில்லர் ஸ்லாப்புக்கு மேங்களூர் டைல அடுக்கி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம இப்போது ரூப் ஸ்லாப் காங்கிரீட் போட போகிறோம். நீங்கள் இப்போ வந்து சில வீடியோவில் பார்த்துட்ருக்கிறத பார்த்தீங்கன்னா ஓடு அடுக்கி வச்சுருக்கோம். இந்த ஓட்டுக்கு நான்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா கம்பி இருக்கும். இந்த கம்பியோட அளவு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம போடக்கூடிய ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப்பை விட இது மிக குறைவு. அதே போல் காங்கிரீட் வந்து இந்த ஃபில்லிங் மெட்டீரியலை பயன்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டோட அளவும் கம்மியாகுது. ஸோ அப்போ பார்க்கும்போது கம்பி, சிமெண்ட்டு, மணல், ஜல்லி எல்லாமே வந்து குறையுது. அப்போ டோட்டலாக ஓவரால் கால்குலேஷனுக்கு பார்க்கும்போது இந்த ஸ்லாப் வந்து காங்கிரீட் செலவு வந்து கம்மி. இதே காங்கிரீட் ஸ்லாப்பில் சென்ட்ரிங் பிரித்ததுக்கு பின்னால் கீழே வந்து சீலிங் வந்து நம்ம பூசணும் அப்படின்னா அந்த ஓடு தெரிகிற மாதிரி பூசினோம்னா செலவு அதிகம். பட் அதுவே ஓடு தெரியாமல் நார்மல் ஸ்லாப் மாதிரி பிளாஸ்டிங் பண்ணிக்கிட்டால் செலவு வந்து குறைவு. ஸோ இந்த மெத்தடில் பண்ணுறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹீட்டு வந்து கீழே வர்றது வந்து குறையும். அதே மாதிரி வெய்ய காலத்தில் கொஞ்சம் காமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங் பிரித்ததுக்கு பின்னால் இருக்கிற ஓடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த ஃபில்லர் ஸ்லாப் டெக்னிக் எல்லாம் கைடு பண்ணினது வந்து இளஞ்சேரன் சார் அவர் தான். காஸ்கோ அப்படிங்கிற பேரில் வேலை எடுத்து செஞ்சிட்ருக்காரு. அவரோட ஆலோசனை பேரில் தான் நம்ம இதை வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல டெக்னிக்கு. இந்த சென்ட்ரிங்கெல்லாம் பிரித்தா நிற்குமா அப்படின்னுலாம் எல்லோரும் பயப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இது நல்ல அருமையான மெத்தடு. ஸோ இதை எல்லோரும் பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.